ரெண்டு துண்டு உஞ்சி பெரிய துண்டை வச்சுக்கோங்க. பூண்டுப்பா ஒரு 150 இருக்கும்பா, 150 வச்சுக்கோங்க. சாணக்கியா இன்னும் இங்கே வந்திருக்க. அம்மி நடக்கும் பிரியாணி விளாட வந்துச்சோம். இன்னைக்கு ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன்ப்பா. அதுக்கு காக்கில் பட்டாணி, காக்கில் பீன்ஸு, காக்கில் கேரட்டு எல்லாம் போட்டு புலாவ் செய்ய போகிறேன். அது உருளைக்கிழங்கு உள்ளே போட்டு செய்வாங்க எல்லோரும். நான் உருளைக்கிழங்கு உள்ளே போடாமல் எங்களுக்கு சைடில் வெஞ்சறதுக்காக அது நல்லா மிளகு வத்தப்பொடி போட்டு வறுத்து எடுத்துக்கிறதுக்காக அது தனியாக வச்சுருக்கேன். போதுமாடா கருவேப்பில. அடே புலாவுக்கு வேண்டிய காயெல்லாம் அறுத்து வச்சாச்சுப்பா. நீ உருளைக்கிழங்கு வறுவலுக்கு அறுத்துக்கிறேன்.
என் பேரே பிரியாணின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு சந்தோஷத்தில் திருவேன். ஆமாம், நாங்கள் எங்கள் காலத்தில் தக்காளி சாதத்தை பிரியாணின்னு சொல்லி தான் ஆசைப்படுவோம்மா. அதான்டா இப்போவே கேட்டேன்னு உள்ள பார்த்தோம் எங்கம்மா கறியை காணாண்ட போகிறேன். புலாவை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷம் முன்னாடி அரிசி ஊற வச்சுக்கிடுவோம். வைக்கிறோம், அது ஆசை. உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சோம்பு, என்ன போட்டுச்சுப்பா அம்மாச்சி? வெள்ளப்பூடி இடிக்குது. கல்லுப்பு வீட்டு மசாலாப்பா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வத்தப்பொடி ஒரு ஸ்பூனு. என்னடா வாங்கி எவ்வளோ கோபம் வைக்கிறியம்மா? நீ சேட்டை பண்ற நான் அடிக்கிறேன். நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நீ மிளகு தூள் போடுக்கிற ஒரு 1/2 ஸ்பூனு கரெக்ட் காப்பி. கருவேப்பிலை போட்டு இறக்கிடுமா? நல்லா பச்சையா, நல்லா டேஸ்டி, நல்லா இருக்கும். என்னடா கோவப்பட்டு மிச்சர் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன, வளைச்சு கட்டிட்டு இருக்கியடா. கோவப்பட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்னியே, இப்ப சாப்பிடுற? பசிச்சிருச்சா? சாப்பிடு. நீ சாப்பிட்டுட்டாங்க. நீ உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்து வச்சாச்சு. நீ புலாவ் செய்வோம். நெய்ப்பா ஒரு 200 நெய் எடுத்துருக்கேன்ப்பா. எண்ணெய் ஒரு 200. பிரியாணி இலை ஒரு 6 இலை எடுத்துருக்கேன். பட்டை ஒரு 6, அன்னாச்சி பூ 6 எடுத்துருக்கேன். கிராம்பு ஒரு 10 to 12 எடுத்துருக்கேன். இது கல்பாசி. புதினா மல்லி பச்சை மிளகா ஒரு 12-13 பச்சை மிளகா இருக்கும்பா. பெரிய வெங்காயம் என்னடித்தங்க
சொல்லு. லவ் யூ லவ் யூ லவ் யூ சொல்லு. லவ் யூ மாம். லவ் யூ டு டி அழகி. கல்லுப்பு போட்டுக்குறோம். பட்டாணிப்பா, கேரட், பீன்ஸ், இஞ்சி பூண்டு, இது பால், ஒரு 300 பால் எடுத்திருக்கேன், பசும்பால் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். பால் ஊற்றினா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு தான் பால் ஊற்றி செய்கிறேன்ப்பா. அதை ஒரு உலக்கு அரிசி எடுத்தா அதில் 1.5 உலக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. அது பால் வந்து உங்களோட இருக்கும்பா. கொதிக்கட்டும்பா. ஐயோ ஐயோ, நல்லா கொதிச்சிச்சுப்பா. நீ அரிசி சேர்த்துக்குவோம். தம் போட்டுக்குறோம்ப்பா. தாத்தா இப்படி குடிச்சிட்டு போனா நீ கீழே போட்டு வர. ஆ எடு, அதையும் எடு, அதுதான் நல்லா பழுத்தது. எடு போ, தாத்தாட குடுப்போ. ஏ அதுதான் பழுத்ததுடா, கூட அம்மாட்ட கூட உனக்கு இல்லை, தாத்தா சாப்பிடட்டும் போ. என்னது அது? ஆ சூப்பராக பெரியமா. பால் ஊத்தம் டேஸ்ட் தனியா தெரியுதா சார், நல்லா இருக்கு. மறக்காம திருப்பி விடாத, அது ஓகே தான். இது எதுக்கு திருப்பி வைக்கணும்ல? ஒரு 6 ஏலக்காய், பட்டை ஒரு 4-5, அண்ணாச்சி பூ. அண்ணாச்சி பூ கரெக்டுதாம்மா, அண்ணாச்சி பூ. அப்புறம் திரும்பி வாரம் கட்டணும்டா. உனக்கு சிக்கன் யார அடி அடி சாப்பிடு. Thank you.
வீட்டில் வேடிப்பியா? வீட்டில் அடிச்ச என்னவா? நீ சொல்லுடா. புலாவ்?